கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு சமாதானமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, மன மகிழ்ச்சியாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஒன்பதாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நாகும் புஸ்தகத்தின் முதலாம் அதிகாரம் 15 வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உன் பொருத்தனைகளை செலுத்து. ஹலலூயா! அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியம், இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் ஒரு பொருத்தனையை செய்து அதை நிறைவேற்றுவதில் உண்மையாக இருக்கும் பொழுது, அதில் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹலலூயா! பொருத்தனை ஆண்டவரை ஒரு உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வருகிறது. பொருத்தனை என்பது நாம் தேவனிடத்தில் நேர்ந்து கொள்ளுகிற அல்லது ஒப்பு கொடுக்கிற காரியம், ஒரு கமிட்மெண்ட், ஒரு வாவ், ஒரு ஒரு ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே நான் இதை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். ஹலலு! வேதத்தில் அநேக பொருத்தனைகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு சில பொருத்தனைகளை நாம் இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது பொருத்தனையாக யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஒரு அநாதையைப் போல, ஒரு பரதேசியைப் போல, தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி துரத்தப்பட்ட ஒரு நபரை போல பயந்து ஓடி ஒளிகிற ஒரு ஒரு சூழ்நிலையில் இருந்தார். பயந்து ஓடி ஒளிகிற ஒரு சூழ்நிலை, உயிருக்கு பயந்து ஓடுகிறார். ஓடுகிற வழியில் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் என்னை இந்த விதமாய் ஆசீர்வதிப்பீரானால் நான் உமக்கு இதை செலுத்துவேன் என்று உமக்கு பொருத்தனை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா! அருமையான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை இன்றைக்கு தான் நீங்கள் முதல் முறையாக தேவனுடைய வார்த்தையை கேட்க வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். இன்றைக்கு தான் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கடன்காரர்களுக்கு பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து ஓடி ஒளிகிற வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கீங்க, என்ன நடக்குமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு காரியத்தில் நீங்கள் தேவனுக்கு பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் என் சூழ்நிலையை மாற்றுவீரானால், நீர் நான் எந்த இடத்துல திரும்பி வர பயப்படுகிறனோ, எந்த இடத்தை விட்டு ஓடி போகிறனோ, அதே இடத்துக்கு நீர் என்னை திரும்பி வர பண்ணுவீரானால், என் தலையை உயர்த்துவீரானால், நான் வெட்கப்பட்ட இடத்துல, பயப்பட்ட இடத்துல என் தலையை கர்த்த நீர் உயர்த்துவீரானால், இதை நான் உமக்கு செய்கிறேன் என்று பொருத்தனை செய்து உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. இந்த முதலாம் தேதியில கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவாரானால், நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு வெளிப்பாடு உண்டாகுமானால், ஆண்டவர் என்னிடத்துல தான் பேசுகிறார், என்னிடத்துல ஒரு பொருத்தனை எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் என்னெல்லாம் பொருத்தனை செய்யணும் என்று. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவருக்கு நீங்கள் பொருத்தனையாக வாயின் வார்த்தைகளால் உறுதியாய் சொல்லுங்க. ஆண்டவர் அந்த பொருத்தனையை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ரெண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த ரெண்டாவது சம்பவத்தில் அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரி அநேக வருஷங்களாக பிள்ளை இல்லாதிருந்தவளாக இருந்தாள். தன்னுடைய கணவருடைய இன்னொரு மனைவியின் மூலமாய் அவமானப்படுத்தப்பட்டவள். அடிக்கடி அவமானப்படுத்தப்படுகிற நபராய், அவமானத்தின் மத்தியில் வாழ்ந்த நபராய் இருந்தார். இந்த முதலாவது நபரை பார்த்த யாக்கோபு பயத்தின் மத்தியில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த அன்னால் அவமானத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு, தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். நல்ல நேசிக்கிற கணவன் இருந்தாங்க, ஆனாலும் கூட தான் எதிர்பார்க்கிற ஒரு ஒரு ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்காதபடியினால, தான் எதிர்பார்த்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை செல்வம் இன்னும் கிடைக்காதபடியினால,
தன்னுடைய கணவனின் இன்னொரு மனைவியின் மூலமாக வேதனைப்படுத்தப்படுகிற நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தப்ப எத்தனை யோசித்து பாருங்க, எத்தனை முறை வார்த்தையினால காயப்பட்டிருப்பாங்க. அருமையான சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் அதே போல சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அடுத்தவர் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா, கண்டிருக்காங்களா? அடுத்தவர் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? உங்கள் சொந்த குடும்பத்தாரே உங்களை கேவலமாய் பேசுகிறார்களா? உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா? உங்களை அடிக்கடி தலைகுனிய வைக்கிறாங்களா? உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஏளனமாய் சிரிக்கிறாங்களா? ஆண்டவரை நம்பித்தான இருந்தே உன்னுடைய சூழ்நிலை இன்னும் மாறவே இல்லையேன்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் சகோதரியே. உங்களுடைய நிந்தை மாற வேண்டுமென்றால், உங்களுடைய சூழ்நிலை அவமானம் மாற வேண்டுமென்றால், வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வர வேண்டுமென்றால், ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாத நன்மைகளை கட்டவிழ்ப்பார். இந்த சகோதரி கூட தேவ ஆலயத்துக்கு ரெகுலராக போகிறவங்க, நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த அன்னாள் என்ற சகோதரியை கவனிக்கும் பொழுது அநேக காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதலாவது காரியம், இவர்கள் தேவனை, இந்த சகோதரி தேவனை தேடுகிற நபர் தான், தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற நபர் தான், பலி செலுத்துகிற நபர் தான். ஆனாலும் இவருடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு குறை இருந்தது. ஆனால் தேவனோ அந்த குறையை தான் நிறைவாக்க விரும்பினார், இவளை ஒரு சாட்சியாக மாற்ற விரும்பினார். ஒரு சூழ்நிலை நிமித்தம், அந்த சூழ்நிலையின் மூலமா கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். தேவாலயத்துக்கு போய் வேதனையோடு கூட வாய் திறந்து பேசக்கூட முடியலங்க, வாய் திறந்து பேசக்கூட முடியல. இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றுகிறாள். ஊற்றும் பொழுது ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை செய்கிறாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை நான் உமக்கே ஒப்புக் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்கிறேன் என்று. அன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்தால் பாருங்க, பொருத்தனை செய்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஊழியக்காரன் மூலமாக தேவன் அந்த பொருத்தனையை அங்கீகரித்து விட்டார். அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுக்க போகிறார். இந்த அன்னால் என்கிற சகோதரி எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாய் அந்த ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஊழியக்காரன் அல்ல, அந்த ஊழியக்காரனுடைய வாயின் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். நீ கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவ ஊழியக்காரனாய் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென் என்று சொல்லி இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எத்தா என்கிற ஒரு நபர் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே, இந்த அம்மோன் புத்திரர், இந்த எதிரிகளை என் கையில ஒப்பு கொடுப்பீர் என்றார். அந்த மூன்றாவது சம்பவத்தில் ஒரு யுத்தம் சூழ்ந்திருக்கிற வேலை, யுத்தம் சூழ்ந்திருக்கிற வேலை, வாழ்வமா சாபமா என்கிற சூழ்நிலை. அந்த நேரத்தில் அந்த எப்தா கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை செய்கிறார், எதிரிகளை என் கையிலே நீர் ஒப்பு கொடுப்பீர் என்றால், அதாவது எனக்கு இந்த பிரச்சனையில ஜெயம் தருவீர் என்றால், என்னை சூழ்ந்திருக்கிற, என்னை நெருக்கி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவீர் என்றால், நான் திரும்பி வரும்பொழுது என் கண்ணில் எது படுகிறதோ அதை உமக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தார். அந்த பொருத்தனையில கொஞ்சம் கூட தவறாம அப்படியே அதை நிறைவேற்றி கர்த்தரை கனப்பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, பொருத்தனை செய்தா அதை செலுத்த தாமதியாது என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில், வித்தியாச வித்தியாசமான சூழ்நிலைகளில், நெருக்கடி காலகட்டத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். சில நேரத்தில் சில பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரித்திருக்கிறாருங்க. ஜபத்தில் பொருத்தனை, வேத வாசிப்பில் பொருத்தனை, துதி ஆராதனையில் பொருத்தனை, காணிக்கையில் பொருத்தனை, தசம பாகத்தில் பொருத்தனை, ஊழியம் செய்வதில் பொருத்தனை, உண்மையாக இருப்பதில் பொருத்தனை, பரிசுத்தமாய் வாழ்வதில், பரிசுத்தமாய் ஜீவிப்பதில் பொருத்தனை, மற்றவரை நேசிப்பதில் பொருத்தனை, நன்மை செய்வதில் பொருத்தனை, இப்படி அநேக காரியங்களில் பொருத்தனை செய்யும்படி ஆண்டவர் என்னை ஏவி இருக்கிறாருங்க. அப்படி இந்த பொருத்தனை நான் ஒப்பு கொடுத்து, பொருத்தனை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து, அதன்படி என் வாழ்க்கையை நான் நடத்தும் பொழுது ஆண்டவர் அந்த பொருத்தனை கனப்பண்ணி நான் விரும்புகிற காரியத்தை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்.
அன்பான தேவச்சனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாகும் புஸ்தகம் 1:15 ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்து பயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது அவமானத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது எதிர்ப்பின் மத்தியிலே சத்துருக்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே வாழ்வா சாவா என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுகிற வல்லமை என் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டு. அவர் ஒருவருக்கு மாத்திரமே சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை உண்டு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தானியேல் 2:10, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். யோசுவாவின் ஜபத்தை கேட்டு சூரியனை நடுவானத்தில் நிறுத்தினவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய துதியின் சத்தத்தை கேட்டு எரிகோ மதிலை உடைத்தவர். கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றினவர். மோசேயினுடைய வார்த்தையின்படியே செங்கடலை 2 பிளந்தவர். யோர்தானை 2 பிரித்தவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அன்றைக்கு செய்த கர்த்தர், அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரார். நேற்றைக்கு சூப்பர் நேச்சுரலா ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமானால் இன்றைக்கும் அவரால் செய்ய முடியும். அவர் வல்லமை குறைந்து போகவில்லை. அவருக்கே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, சகோதரியே, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமா? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு நன்மையை கர்த்தர் செய்யணுமா? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரலாக விடுதலை உண்டாகணுமா? சுகம் உண்டாகணுமா? செழிப்பு உண்டாகணுமா? விடுதலை உண்டாகணுமா? எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த செப்டம்பர் 1 கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பொருத்தனை செய்யுங்கள், ஒரு காரியத்தில் பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே உங்களுக்கு உங்களோடு கூட பேசுவார். எதில் பொருத்தனை செய்ய வேண்டும் என்று சமீபத்தில் ஒரு காரியத்தை மாத்த நான் சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஒரு பெருக்கம் உண்டாகணும், ஒரு நிறைவு உண்டாகணும் என்று நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எண்ணத்தில் சொன்னார், நீ அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபம் பண்ணுவதாக பொருத்தனை செய்தால் இந்த காரியத்தை நான் உனக்காக நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். தெல்ல தெளிவா அந்த வார்த்தை நான் கேட்டேன். அந்த காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அருமையான தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தையின் மூலமாய் மறுபடி பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுகிற ஒரு காரியத்துல பொருத்தனை செய்யுங்க. நேரத்திலோ பணத்திலோ ஊழியத்திலோ எந்த காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தாலும் அந்த காரியத்தை பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவர் அந்த பொருத்தனையை கனம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்கள் சூழ்நிலை தலைகீழாய் மாறுகிற மாதமாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.